தமிழ் வணக்கம் அமெரிக்கா ரஷ்யா எதிர்பாராத இடத்தில் எரிமலை ஜோ பைடன் புதிய தடைகள் எதிர்பாராத நேரம் எதிர்பாராத இடத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் வெடித்திருக்கின்றது புதிய பிளவு எரிமலை ரஷ்யாவினுடைய வாஷிங்டனுக்கான தூதுவர் உடனடியாக ரஷ்யா திருப்பி அழைக்கப்பட்டிருக்கின்றார் அமெரிக்கா ரஷ்யா இடையே இதுவரை அடக்கி வாசிக்கப்பட்ட எரிமலை கக்கி வெடித்து பறந்து கொண்டிருக்கின்றது நடந்திருப்பது என்ன அமெரிக்காவினுடைய தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஷ்யாவினுடைய இணைய உளவாளிகள் பொய்யான தகவலை பரப்பி வெற்றி பெற வேண்டிய கிளரி கிளின்டன் தோல்வியடைய செய்து கிளரி கிளின்டனுடன் ரஷ்ய அதிபருக்கு முன்னரே இருந்த கோபத்தை பழி தீர்ப்பதற்காக செய்யப்பட்ட வேலை காரணமாக கிளரி கிளின்டன் தோல்வியடைந்ததும் அதில் ரஷ்ய அதிபர் நேரடியாக தொடர்புபட்டு இந்த இணைய உளவாளிகள் மூலமாக பொய்யான தகவலை பரப்பினார் இப்படியொரு அறிக்கையை அமெரிக்காவினுடைய சிஐஏனுடைய ரிப்போர்ட் நேற்று வெளியாகி இருக்கின்றது அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் ஜோ பைடன் ஏபிசிக்கு வழங்கிய பேட்டி மிக மிக நெருப்பாக இருக்கின்றது ரஷ்யா விலையை கொடுக்க வேண்டும் காலம் தொலைவில் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் மோசமான ஒரு கொலையாளி என்ற பொருள் படவும் அவருடைய வசனங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளியாகி இருக்கின்ற அந்த அறிக்கையானது அமெரிக்காவினுடைய தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதற்கான நடவடிக்கைகளில் எதுவுமே ரஷ்ய அதிபருக்கு தெரியாமல் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றது இதுதான் ஜோ பைடனுக்கு ஏற்பட்டிருக்கும் கடுமையான கோபமாகும் அவர் ரஷ்ய அதிபரை எதற்காக ஒரு மோசமான மனிதனாக வர்ணிக்கின்றார் என்றால் தன்னுடைய அரசியல் எதிரிகள் யாரும் உருவாக கூடாது என்பதற்காக அவர்கள் மீது நச்சு ஆயுதல் தாக்குதல்களை அவர் நடத்தி இருக்கின்றார் உதாரணமாக அவருடைய எதிரி அலெக்சாய் நீச்சுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் இப்பொழுது அவர் சிறப்பு சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதும் கோபமாக இருக்கின்றது மேலும் கடந்த தை மாதம் அமெரிக்க அதிபர் பதவி ஏற்றதும் ரஷ்ய அதிபருடன் தொலைபேசியில் கதைத்த பொழுது இருவருக்கும் இடையிலான முரண்பாடு வெடித்து விட்டதாக கூறப்படுகின்றது அத்தருணம் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபரை பார்த்து நீர் யார் என்பது எனக்கு தெரியும் நான் யார் என்பதும் உமக்கு தெரியும் நீர் அமெரிக்காவினுடைய தேர்தலுக்குள் உள்ளே நுழைந்திருப்பது எனக்கு தெரிய வருமாக இருந்தால் அதற்கான விலையை நீர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக அந்த பேச்சின் பொழுது ஜோ பைடன் ரஷ்ய அதிபருக்கு தெரிவித்திருந்தார் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற சிஐஏனுடைய அறிக்கை இனிமேலும் ஜோ பைடன் மௌனமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய வாஷிங்டனுக்கான தூதுவர் அன்னடொலிச் அன்டோனோவ் உடனடியாக ரஷ்யாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் அங்கு சென்ற அவர் நடைபெற்றிருப்பது என்ன என்ற முழுமையான விவரங்களையும் ரஷ்ய அதிபருக்கு கொடுக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேசுகின்ற பொழுது அமெரிக்கா ரஷ்யாவில் சேதமடைந்திருக்கின்ற இந்த உறவை சீர் செய்து இரு நாடுகளும் நட்பாக இருப்பதற்கான வழிமுறைகளை தேடுவதற்கு தாம் விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் எதையும் ஜோ பைடன் இன்று ஏற்கின்ற நிலையில் இல்லை காரணம் ரஷ்யாவுக்கு எதிராக அடுத்த வாரம் மிக மோசமான பொருளாதார தடைகள் கருப்பு பட்டியல்கள் போன்றன வர இருக்கின்றன ரஷ்யாவுடனான உறவில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைப்பிடித்த நியதிகளில் இருந்து முற்றான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு பயப்பட வேண்டிய ஒரு தேவையும் இல்லாத ஆயுத போட்டா போட்டி நிலையில் அமெரிக்காவினுடைய உயர் நிலை அமெரிக்கா அழுத்தம் திருத்தமாக பேசுவதற்கான பின்னணியை ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் அமெரிக்காவினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆனது ஏறத்தாழ சரியாக வந்துவிட்டது என்பதையே ஜோ பைடனுடைய இந்த வெளிப்படையான கோபம் காட்டுகின்றது சூப்பர்சோனிக் ஏவுகணை என்பது ஓர் எதிரியினுடைய இலக்கை தேர்வு செய்து விட்டால் நிச்சயமாக அந்த இலக்கை யாருமே தடுக்காமல் அதை அழித்து முடித்துவிடும் இந்த பலம் உலகத்தில் அணுகுண்டை விட மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது அந்த பலம் அமெரிக்காவினுடைய கையில் இருப்பது உறுதியாக இருந்தால் ஒலியின் வேகத்தை விட இருபது மடங்கு அதிகமாக பறந்து செல்லக்கூடிய இந்த ஹைப்பசோனிக் ஏவுகணை சரியானதாக இருக்குமாக இருந்தால் ரஷ்யா சீனா இந்த இரண்டு நாடுகளும் இப்பொழுது எடுத்திருக்கின்ற நிலைப்பாடுகளில் தங்களை மாற்றிக்கொண்டு அமெரிக்காவுடன் நட்பாக செல்வதை தவிர வேறு வழியில்லாத சூழல் வரப்போகின்றது அந்த நிலையில் அமெரிக்கா இறுக்கமாகவும் அழுத்தமாகவும் ரஷ்யாவிற்கு போட்டிருக்கின்ற இந்த அடியானது சீனாவிற்கான அடியாகவுமே இருக்கும் என்பதை மறுப்பதற்கு இல்லை இப்பொழுது அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் ஆண்டனி பிளிங்கன் தலைமையில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பசிபிக் பிராந்தியத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அந்த நேரம் ஜோ பைடனுடைய இந்த அறிவிப்பு வெளிவர வடகொரியாவிலிருந்து வடகொரிய அதிபருடைய சகோதரி அமெரிக்க அதிபருக்கு கடுமையான எச்சரிக்கை விட யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு இடத்தில் திடீரென எரிமலை ஒன்று வெடித்து சிதறி கக்குவது போல இந்த அரசியல் நாடகம் நடைபெற்றிருக்கின்றது இதன் அடுத்த கட்டம் என்ன சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் நிதர்சனமாக இருக்கின்றது கம்யூனிச சர்வாதிகார நடவடிக்கைகளின் மூலமாக அரசியல் செய்கின்ற பாங்கும் பிராந்தியத்தை தப்பான வழியில் கைப்பற்றுகின்ற போக்கும் இனிமேல் வெற்றி பெற முடியாது என்பதை அமெரிக்காவினுடைய அடுத்தகட்ட பாய்ச்சல் சொல்ல இருப்பதற்கான முதலாவது சமிக்யாக இது இருக்கின்றது காரணம் ரஷ்ய அதிபருக்கு இவ்வளவு வெளிப்படையாக யாருமே ஒரு எச்சரிக்கையை உலக அரங்கில் கொடுத்தது கிடையாது ஜோ பைடன் கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் இன்றைய அமெரிக்காவினுடைய வெற்றி நிலையாக இருக்கின்றது தொடர்ந்து அடுத்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கொரோனா தடுப்பூசி போர் வெடித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் தனல் பறந்து கொண்டிருக்கின்றது அடுத்த செய்திக்கு காத்திருங்கள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே